தீபாவளி என்றால் கொண்டாட்டமும் குதூகலமும் தான். புத்தம்புது ஆடைகள், பலகாரங்கள், பட்டாசுகள், அந்த நாள் முழுக்க ஒரு சந்தோஷமா இருக்கும். குறிப்பா குழந்தைங்களுக்கு பட்டாசு வெடிக்கிறது தான் தீபாவளியே. பட்டாசு வெடிக்கிறது எந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்குமோ அதே அளவுக்கு ஆபத்தும் கூட. ஸோ பட்டாசு வெடிக்கும் போது எதுலையெல்லாம் கவனமா இருக்கணும்னு தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். அதுக்கு முன்னாடி சரஸ்வதி வித்யாலயா ஸ்கூலின் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். அப்பாவோ அம்மாவோ யாராவது பட்டாசு வெடிக்கும் போது நம்முடைய பாதுகாப்புக்காக நம்ம கூடவே இருக்கணும். நெருக்கடியான இடத்துல பட்டாசு வெடிக்கக்கூடாது. குறிப்பாக குப்பை உள்ள இடங்கள், வாகனங்கள், கூரை வீடுகள் இருக்கும் இடத்துல வெடிகள் வெடிக்கக்கூடாது. காலி இடங்கள், மைதானங்கள் போன்ற இடங்களில் மட்டுமே வெடிகள் வெடிக்கணும். காலணிகள் அணிஞ்சிட்டு தான் பட்டாசுகள் வெடிக்க போகணும். அப்போதான் பாதங்களில் தீக்காயம் படுறதை தடுக்க முடியும். பட்டாசு வெடிக்கும் போது பட்டு, லைலான், பாலிஸ்டர் போன்ற எளிதில் பற்றக்கூடிய ஆடைகள் அணியவே கூடாது. பட்டாசு வெடிக்கும் போது நம்ம கைக்கு எட்டு தூரத்தில் தண்ணீர் எடுத்து வச்சுக்கணும். பட்டாசுகளை பக்கத்தில் உட்கார்ந்து வெடிக்கக்கூடாது. நீளமான ஊதுபத்தி பயன்படுத்தி பட்டாசுகளை வெடிக்க வேண்டும். பட்டாசுகளை கையில் வச்சுக்கிட்டோ மற்றவங்க மேலே தூக்கி போட்டு வெடிக்கக்கூடாது. ஒரு தடவை வெடிக்காத வெடிகளை மறுபடியும் கையில் எடுக்கவோ வெடிக்கவோ கூடாது. வெடிக்காத வெடிகள் மேலே தண்ணீர் ஊற்றி அணைத்து விட வேண்டும். பட்டாசு வெடிக்கும்போது கையிலையோ பாக்கெட்லேயோ வச்சிருக்கக்கூடாது. குறிப்பாக பட்டாசு பாக்ஸ் பக்கத்தில் வச்சிருக்கக்கூடாது. கையில் வச்சு வெடிக்கக்கூடிய கம்பி மத்தாப்பு, ஜாட்டை போன்ற பட்டாசுகளை தண்ணீர் ஊற்றி அணைக்க வேண்டும். விலங்குகள் மற்றும் பறவைகள் அருகாமையில் ஒருபோதும் வெடிக்கக்கூடாது. பட்டாசுகள் வெடிக்கும் போது இந்த பட்டாசுகள் எந்த முறையில் வெடிக்க வேண்டும் என்று ஒரு பரிமுறை இருக்கு. அந்த பட்டாசுகளை அந்த முறைப்படி தான் வெடிக்க வேண்டும். பட்டாசுகள் வெடித்து முடிச்ச பிறகு சோப் அல்லது ஹேண்ட் வாஷ் பயன்படுத்தி கைகளை சுத்தமாக கழுவணும். நான் சொன்ன இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் மறக்காமல் ஃபாலோ பண்ணி இந்த தீபாவளியை சேஃபாகவும் சந்தோஷமாகவும் செலிப்ரேட் பண்ணுங்கள். அனைவருக்கும் சரஸ்வதி வித்யாலயா பள்ளியின் நிர்வாகிகள் சார்பாக இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள்.